அனைவருக்கும் வணக்கம். ஜோதிட ஆர்வலர்கள் மற்றும் ஜோதிட நண்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். இன்றைய தலைப்பு 27 நட்சத்திரங்களின் அதிர்ஷ்ட கோயில்கள். ஒரு நல்ல ஒரு சமாச்சாரம். ஆகவே நண்பர்கள் மற்றும் ஜோதிட ஆர்வலர்கள் அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்து எனது வீடியோவுக்கு மதிப்பு தருமாறு பணிவன்புடன் வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஆகவே 27 நட்சத்திரத்துக்கு உண்டான கோயில்கள். 27 நட்சத்திரத்துக்கு உண்டான தெய்வங்கள், கோயில்கள், தெய்வங்கள். அஸ்வதி நட்சத்திரத்துக்கு காயத்ரி, சூரிய பகவானுடைய காயத்ரி இருக்கிறது. ரெண்டாவது வந்து ஓம் பூர்பிஷோக தசவதிர் வருண்யம் பர்கோ தேவஸ்ய தீமகி தியோனக் பிரஜோதயா. அந்த காயத்ரி மாதா எந்த கோயிலிலே குடிகொண்டு இருக்கிறாரோ அந்த கோயில்களுக்கு செல்லலாம். அடுத்தபடியாக பரணி நட்சத்திரத்துக்கு சக்கரத்தாழ்வார், சக்கரத்தாழ்வாரை வணங்கினால் பரணி நட்சத்திரக்காரனுக்கு மிக யோகம் நடக்கும். அதே கிருத்திகை நட்சத்திரத்துக்கு ஸ்ரீ நரசிம்மர், லட்சுமி நரசிம்மரை வணங்கினால் அவருக்கு நன்மை நடக்கும். ரோகிணி நட்சத்திரத்துக்கு ஸ்ரீ முருகன், எந்த கோயிலில் இருந்தாலும் சரி நீங்கள் வணங்கினால் உங்கள் குடும்பம், உங்கள் தொழில் மற்றும் கடந்தொல்லை இதெல்லாம் நன்றாக தீரும். அதே மாதிரி வந்து மிருசீர்ஷ நட்சத்திரத்துக்கு ஸ்ரீ லட்சுமி நாராயணன், அவர் எந்த கோயிலில் வீற்றிருக்கிறாரோ அந்த கோயிலில் நீங்கள் வணங்கினால் போதும், இல்லை என்றால் படம் வைத்து கொண்டால் போதும். அதே மாதிரி திருவாதிரை நட்சத்திரம் ஸ்ரீ வராக பெருமாளை வழிபட்டால் உங்களுடைய கவலைகள் தீர்ந்து நற்பல நடக்கும் என்று கூறப்படுகிறது. புனர்பூச நட்சத்திரத்துக்கு ஸ்ரீ ஆஞ்சநேயர், ஆஞ்சநேயரை வணங்கினால் உங்களது தொழில் சிறக்கும், குடும்ப அபிவிருத்தி கிடைக்கும், இதெல்லாம் நன்மையாக நடக்கும். அதே மாதிரி வந்து பூச நட்சத்திரத்துக்கு திருவானை கோயில், திருச்சியிலே இருக்கிறது, திருவானை கோயிலே போய் வழிபட்டு வந்தால் உங்கள் குடும்ப கஷ்டம் எல்லா இதுவும் உங்களுக்கு தீரும், உங்கள் தோஷமே தீர்ந்துவிடும். ஆயிலி நட்சத்திரம் ஸ்ரீ விநாயகப் பெருமானை வழிபட்டால் ஆயிலி நட்சத்திரக்காரர்கள் மிக நன்மை உண்டு, செய்து பாருங்கள். அதே மாதிரி வந்து மக நட்சத்திரத்துக்கு ஸ்ரீ விஷ்ணு பகவானை வழிபட்டால் உங்களுடைய எல்லா சமாச்சாரங்களும் சரியாகும். அதே மாதிரி பூர நட்சத்திரம் அனந்த பத்மநாப பெருமாள், அவரை வழிபட்டால் உங்களது கஷ்டங்கள் நஷ்டங்கள் அனைத்தும் நீங்கி உங்கள் வீட்டிலே சுபம் நடக்கும். உத்தர நட்சத்திரம் ஸ்ரீ சுசீந்திர ஆஞ்சநேயர் கோயிலுக்கு சென்று வழிபட்டு வந்தால், அப்படி போக முடியவில்லை என்றால் நீங்கள் சுசீந்திர ஆஞ்சநேயர் படத்தை வாங்கி வைத்து கொண்டால் போதுமானது, வாங்கி வழிபட்டால் உங்களுக்கு நல்லாயிருக்கும். சித்திர நட்சத்திரம் பட்டீஸ்வரன் சிவன் கோயில் போய் வழிபட்டால் உங்களது கஷ்டமெல்லாம் தீரும். அதே மாதிரி சுவாதி நட்சத்திரம் ஸ்ரீ ரங்கநாதர், ஸ்ரீரங்கத்திலே குடிகொண்டிருக்கும் ரங்கநாதர் கும்பிடலாம், கொடுமுடியிலே இருக்கிறது, மற்றும் ரங்கநாதர் எந்த கோயிலிலே இருக்கிறதோ அந்த கோயிலில் நீங்கள் வழிபட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நன்மைகள் பல நடக்கும். அதே மாதிரி விசாக நட்சத்திரத்துக்கு வந்து கூத்தனூர் சரஸ்வதியை வழிபாடு செய்கிறது மிக சிறப்பான யோகத்தை தரும். அனுச நட்சத்திரம் ஸ்ரீ துர்க்கை எங்கு வீற்றிருக்கிறாரோ அங்கே போய் நீங்கள் வழிபட்டீங்கன்னு சொன்னால் உங்கள் கஷ்டங்கள் நீங்கும். அதே மாதிரி வந்து கேட்டை நட்சத்திரம் ஸ்ரீ திருவாவணங்குடி பழனியிலே இருக்கிறது, அந்த கோயிலிலே போய் வழிபட்டீங்கன்னு சொல்லிட்டுன்னு சொன்னால் உங்கள் கஷ்ட நஷ்டமெல்லாம் நீங்கள் நல்லவை ஏற்படும். மூல நட்சத்திரம் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவை, கிருஷ்ண பரமாத்மா எங்கு குடிகொண்டிருக்கிறாரோ அங்கே போய் வழிபட்டீங்கன்னு சொல்லிட்டுன்னு சொன்னால் நீங்கள் வருடம் ஒரு முறை செய்தால் கூட போதுமானது, வீட்டிலே படம் வாங்கி வைத்துக்கொண்டு நீங்கள் வழிபாடு செய்தீங்கன்னு சொல்லிட்டுன்னு சொன்னால் உங்களுக்கு நன்மைகள் பல நடக்கும். பூராட நட்சத்திரம் சந்திர சூடேஸ்வரர் கோயிலுக்கு போய் நீங்கள் வழிபட்டீங்கன்னு சொல்லிட்டுன்னு உங்கள் கஷ்டமெல்லாம் நீங்கள் நல்ல பல நடக்கும். உத்திராட நட்சத்திரக்காரர்கள் சிதம்பரம் சிவபெருமானை வழிபட்டால் உங்களது குடும்பம் நல்ல வழியில் வரும், உங்கள் தொழில் செழித்தோங்கும். அதே மாதிரி திருவான நட்சத்திரம் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியை வழிபட்டால் உங்கள் கஷ்ட நஷ்டங்கள் நீங்கி உங்கள் குடும்பத்திலே நல்லவை பல நடக்கும். அதே மாதிரி வந்து அவிட்ட நட்சத்திரம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியை வணங்கினால் உங்கள் கஷ்ட நஷ்டம் கவலை எல்லாம் பறந்தோடும். அதே மாதிரி வந்து ஸ்ரீ சதய நட்சத்திரம் ஸ்ரீ ஆதிசேஷனை நீங்கள் வழிபட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அனைத்தும் நன்மையாக நடக்கும். பூரட்டாதி நட்சத்திரம் ஸ்ரீ சூரிய பகவானை வழிபட்டால்
சூரிய பகவான் வழிபட்டாலும் சரி, சூரிய பகவான் வழிபட முடியாட்டி நீங்கள் வந்து படத்தை வாங்கி வைத்துக்கொண்டு வழிபட்டீங்கன்னு சொன்னால் உங்கள் கஷ்டங்கள் எல்லாம் நீங்கி நல்லவே நடக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரம் ஸ்ரீ ஆண்டாள், ஸ்ரீ வில்லிபுத்தூர் ஆண்டாள், அவரை வழிபட்டால் உங்களது கஷ்ட நஷ்டம் நீங்கி நல்ல பல நடக்கும். ரேவதி நட்சத்திரத்துக்காரர் வந்து மகாலட்சுமி வழிபடுங்க, உங்களுக்கு வந்து மிகவும் நன்மை பயக்கும். ஆகவே 27 நட்சத்திரக்காரர்கள் நீங்கள் வந்து இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு எல்லா பலனும் நடக்கும் என்பது என் குருநாதர் கூறியது. உங்களுடன் பகிர்ந்தமைக்கு நான் சிறப்பு பெற்றவன். அடுத்தபடியாக வாகன யோகம். வாகனத்தை குறிக்கும் பாவம் நான்காம் பாவமாகும். வாகன சுகத்தை குறிக்கும் கிரகம் நான்காம் பாவ அதிபதியாகும். ஜாதகரை குறிக்கும் கிரகம் லக்ன பாவமாகும். அந்த லக்னாதிபதி அல்லது லக்னத்திலோ நான்காம் பாவம் அல்லது நான்காம் அதிபதியின் தொடர்போ கிடைத்தால் அந்த ஜாதகருக்கு வாகன சுகம் கண்டிப்பாக உண்டு. வாகனம் வீடு எல்லாமே ஒன்று தான், அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. ஆகவே நீங்கள் அனைவரும் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு வாழ வேண்டும் என்று கூறி மீண்டும் வீடியோ தொடரும். நன்றி, வணக்கம்.